நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வர்றீங்க அப்படினா வந்து என் பேர் சதீஷ் என்னோட மெயின் ஃபோக்கஸே வந்து ஃபுட் வீடியோஸ் தான் நான் சென்னையில பாத்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கேன் சென்னை மதுரை சோ நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு 80 வீடியோஸ்க்கு மேல ஃபுட் வீடியோஸ் பண்ணியிருக்கேன் நம்ம வீடியோ பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10% 20% offer கிடைக்கும் இப்போ ரீசன்ட்டா கூட பாத்தீங்கன்னா வந்து 139 க்கு வந்து unlimited dosa அப்படினு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரன்ட் வந்து பண்ணிருந்தேன் சோ அவங்க நம்ம சேனலுக்காகவே வந்து 139 க்கு unlimited dosa கொடுக்கறாங்க டி நகர்ல இருக்க அந்த ஷாப் சோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படினா என்னோட food வீடியோஸும் பாருங்க அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படினா அந்த வீடியோஸ்க்கு ஒரு லைக் கொடுங்க உங்க फ्रेंड्स கிட்ட சொல்லுங்க சாப்பாட்டு பிரியன் அப்படினு வந்து YouTubeல நீங்க சர்ச் பண்ணீங்கனா என்னோட food வீடியோஸ் எல்லாமே வரும் சோ அதையும் பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் Hello my dear friends நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா வந்து ஏற்கனவே வந்து நம்ம அந்த ராமபுரம்ல இருக்கிற செகண்ட் ஹேண்ட் ஃபர்னிச்சர் பத்தி நம்ம வீடியோ பாத்துறோம் இல்லையா சோ அவங்களே தான் அதே JJ Traders ஓட பக்கத்து கடை தான் இதுவும் அவங்க கடை தான் சோ இந்த கடையில வந்து என்ன இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா full and full வந்து எல்லாமே வந்து kitchen items kitchen கார்கட்டும் பேக்கரிக்கான அந்த freezer hot box சோ அந்த ஐட்டம்ஸ் அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீனா டீ ஸ்டால் தோசை கல் கிரைண்டர் சோ கிச்சனுக்கான ஒரு நீங்க ஒரு ஹோட்டல் ரெஸ்டாரன்ட் ஆரம்பிக்கணும்னு நினைச்சீங்கனா அதுக்கான டேபிள் சேர்ஸ் சோ அந்த சின்ன சின்ன டைனிங் டேபிள்ஸ் சோ இந்த மாதிரி வந்து ஒரு கிச்சனுக்கான ஐட்டம் எல்லாமே வந்து இங்க இருக்குது சோ அத பத்தி தான் நீங்க நம்ம பார்க்க போறோம் வாங்க உள்ள போய்ட்டு என்னென்ன இருக்கு அதோட பிரைஸ் டீடைல்ஸ் எல்லாமே தெரிஞ்சிக்கலாம் ஆல்ரெடி வந்து நீங்க இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட வீடியோ நீங்க பார்க்கல அப்படினா அதையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன் அந்த வீடியோட லிங்க்கும் சோ அதையும் போய் பாருங்க அது வந்து ஃபுல்லா வந்து ஃபர்னிச்சர் பத்தி இருக்கும் சோ இது வந்து பாத்தீனா கிச்சன் ஐட்டம்ஸ் ஃபுல்லா இருக்கும் இந்த இடத்தோட லொகேஷன் வந்து ஆல்ரெடி பழைய வீடியோலயும் கொடுத்திருப்பேன் இந்த வீடியோலயும் கொடுக்கிறேன் இந்த இடத்தோட லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஸ்ரீ சைதன்யா ஸ்கூல் ஒன்று இருக்கு ராமபுரத்துல அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல தான் வந்து இந்த செகண்ட் ஹேண்ட் கிச்சன் ஐட்டம்ஸ் உள்ள ஷாப் இருக்கு ஸோ அவ்வளோதான் கைஸ் பாருங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்களுக்கான டீடைல்ஸ் இல்லை தெரியலாம் ஏதாவது நீங்கள் ஏதாவது ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே நம்ம வீடியோ இப்போ போய் உள்ளே போய் பார்க்கலாம் வணக்கம் ஐயா நாங்கள் வந்து இது வந்து பழைய ஹோட்டல் ஜாமான் வாங்கி விற்கிறோம் ஆனால் வந்து இந்த வியாபாரம் வந்து மற்ற இடத்துக்கும் புது பொருள் வாங்குறதுக்கும் பழசுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கும் ஏன்னா இது வந்து பழைய பொருள் பாதி விலைக்கு தான் கொடுப்போம் ஆனால் நிறைய பேர் வராங்க திண்டுக்கல் அங்கே எங்கே இருந்தது இல்லாமல் தமிழ்நாட்டில் பல இடங்கள்லேருந்து இங்கே வந்து ஏகப்பட்ட கடைகள் நம்மளை மாதிரி இருக்குது ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டில் ஹோட்டல் ஐட்டம் வாங்கினா அங்கே ராமாபுரம்னாலே ஒரு தனி பேரில் இருக்குது இன்றைக்கி அந்த அளவுக்கு ஒரு பெருமையான கொள்கையில் இந்த ஏரியா இருக்குது என்ன பொருள் வேணாலும் வாங்கலாம் ஹோட்டலுக்கு சம்மந்தப்பட்ட எந்த பொருளாக இருந்தாலும் பழசு ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டில் 500 ரூபா பொருள் 250 ரூபாய்க்கு வாங்கலாம் அந்த மாதிரி ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டில் இருக்குது 20,000-20,000 ரூபா கிரைண்டரு 8,000-9,000 தான் நீங்கள் வந்து JJ Traders தேடி வந்து பார்த்தாலே எந்த இடத்துலனாலும் நீங்கள் குறைச்சி வாங்கலாம் அந்த மாதிரி ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டில் நம்ம கடையில் கிடைக்கும் ஹோட்டலுக்கு சம்மந்தப்பட்ட அனைத்து பொருளும் கிடைக்கும் டீப்பட்டை கிரைண்டரு தோசைக்கல் மற்றபடி பொடி ஐட்டங்கள் பொடி பொருட்கள் என்னதுனாலும் சரி நீங்கள் இங்கே வந்தால் சீப் அண்ட் பெஸ்ட்டில் வாங்கிடலாம் ராமாபுரம்னு சென்னையில் தேடி வந்தீங்கன்னா JJ Traders மற்றபடி நிறைய கடைகள் இருக்குது எல்லா கடையிலையும் பார்த்து நீங்கள் குறைஞ்ச ரேட்டுக்கு வாங்கினா ராமாபுரத்துக்கு வாங்க ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டில் வாங்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ரவுண்ட் டேபிள் இப்போ நம்ம ஒரு டீ கடையில் நின்று டீ குடிச்சோன்னு வைங்களா நட்டமா நின்று வெளியே ஸ்டாண்டிங் டேபிள் மாதிரி போடுவாங்க வெளியே நின்று டீ சாப்பிட்டு வைக்கிறது நல்லாயிருக்கும் இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா ஒரு 15 கிலோ வெயிட் வரும் வெளியே வாங்க போனீங்கன்னா போடுவாங்க கேஜி வந்து 300-250 ரூபா அந்த ரேஞ்சில் போடுவாங்க அது மெட்ரிக்கில் பொறுத்து இருக்குது 302 இருக்குது 202 இருக்குது 306 இருக்குது அந்த மெட்ரிக்கில் பொறுத்து இருக்குது இது வந்து நம்மகிட்ட இருக்குது வந்து 304 இது வந்து நம்ம ஒரு 3,500 ரூபா அந்த ரேஞ்சில் நம்ம இது கொடுக்கலாம் வெளியே வாங்க போனீங்கன்னா ஒரு 6,000 ரூபா வரும் நம்ம இது ஒரு 3,500 ரூபா 3 ரூபா வரைக்கும் கூட கொடுக்கலாம் அது சைஸ் டிஃப்ரெண்ட் இருக்குது இந்த பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸில் இருக்கும் சின்னது இருக்குது பெருசு இருக்குது மீடியம் இருக்குது சைஸுக்கு ஏற்ற விலை நான் வந்தீங்கன்னா இது வந்து ஹாட் கேஸ் அதாவது டிஸ்பிளே பேக்கரி டிஸ்பிளே இது வந்து ஸ்கொயர் டைப்புனா எப்படி சொல்கிறேன்னா இப்போ வந்து லேட்டஸ்ட் மாடல் ட்ரெண்டிங்காக இதாக இப்போ இருக்குது இது வாங்க போனீங்கன்னா ஒரு அடி வந்து வெளியே வாங்க போனீங்கன்னா 10,000 ரூபா அதாவது ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து இது வந்து 10,000 ரூபா நம்மகிட்ட இது வந்து 3 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது 30,000 ரூபா வரும் நம்மகிட்ட வாங்கினா இது வந்து ஒரு 10,000 ரூபா அந்த ரேஞ்சில் அது கொடுத்து விட்றலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே அதான் நம்ம இது வந்து ஸ்கொயர் ஃபீட் கணக்கில் கொடுக்கலாம் அதாவது நார்மல் இருக்குது சில்லர் இருக்குது ஹாட் கேஸ் இருக்குது அதுக்கேற்ற விலைகள் இது வரும் ஹாட் கேஸ் நார்மலாக இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹாட் கேஸு இது வெளியே வாங்க போனீங்கன்னா என்னென்னு பார்த்தாலும் அந்த வாங்க போனால் ஒரு 30,000-40,000 அந்த ரேஞ்சு வந்துடும் நம்மகிட்ட எடுத்திங்கன்னா எல்லாமே இது 10,000 தான் இதெல்லாம் அப்படியே பார்த்தா உங்களுக்கே தெரியும் இது வந்து காரப்பட்டி கீழே வந்து ஸ்வீட் அடிக்கலாம், மேலே வந்து மிக்சர் முறுக்கு அந்த மாதிரி இதெல்லாம் போட்டுக்கலாம். இது நம்மகிட்ட எடுத்திங்கன்னா என்னென்னு பார்த்தாலும் இது நம்ம வெளியே வாங்க அப்படின்னா ஒரு 50 ரூபா வர செய்ய போனாக்கி நம்மகிட்ட எடுத்திங்கன்னா ஒரு 12 ரூபாய் இதை கொடுத்துடலாம். இதுவும் அதே ரேட்டு. இது வந்து ஸ்கொயர் ஃபீட் வந்து 2.5 ஸ்கொயர் ஃபீட்டு. இது எடுத்திங்கன்னா இது வந்து சில்லர், சில்லர் இருக்கும்போது வந்து இது வந்து ஒரு 10,000 இது வந்து அந்த ரேஞ்சில் கொடுத்துடலாம். அதாவது ஒரு 10,000 ரூபா அந்த ரேஞ்சில் இதை வந்து நம்ம கொடுத்து விடலாம். ரொம்ப கம்மியான விலை. இதெல்லாம் நீங்கள் புதுசு வாங்க போனீங்கன்னாக்கி எங்கேயோ போயிடும் அந்த விலைகள்லாம். இது பார்த்திங்கன்னா சில்லர். கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், கீழே வரி வரியாக இருக்கும். இதாவது வந்து நம்ம வந்து ஐஸ்கிரீம் கேக்ஸு அந்த மாதிரி வைக்கிறது, அதாவது கேக்கு ஐஸ் கேக்கு அந்த மாதிரி வைக்கிற டிஸ்பிளே இது. இது வாங்க போனீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு வெளியே வாங்கணும்னா 20,000 ரூபா. இது வந்து பார்த்திங்கன்னா 4 அடி இருக்குது, வெளியே வாங்க போனால் 80,000 ரூபா. நம்மகிட்ட எடுத்திங்கன்னா ஒரு 20,000 ரூபாய் கொடுத்து விடலாம். எந்த டேமேஜ் இமேஜ் எதுவுமே இல்லை, பக்கா கண்டிஷனாக இருக்குது. கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், அதிக யூஸ் கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டர், அதாவது பப்ஸு சமோசா அந்த மாதிரி ஐட்டம் இது வைக்கிறது. இது வாங்க போனீங்கன்னா வெளியே வாங்கணும்னா அதை சொல்லலாம், வெளியே ஸ்கொயர் ஃபீட்டில் வாங்க போனீங்கன்னா என்னென்னு பார்த்தாலும் 20,000 ரூபா வரும். நம்மகிட்ட எடுத்திங்கன்னா ஒரு 12 ரூபா சொல்லி ஒரு 10 ரூபான்னு கொடுத்து விடலாம். கல்க் மனிதன், வெளியே டிஸ்பிளே கல்க் மனிதன். இவர் வந்து பார்க்க பிரமாண்டமாக இருப்பார், உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் வந்து பெரிய பெரிய ஜவுளிகளில் வெளியே வைப்பாங்க. இதெல்லாம் செய்ய போனால் பைப்பரில் செய்கிறது, இதெல்லாம் செய்ய போனால் 2 லட்சம் ஆகும். நம்மகிட்ட எடுத்திங்கன்னா ஒரு 40,000னா கொடுத்து விடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து ரெஸ்டாரண்ட் டேபிள் சேர், அதாவது 4 ஸ்டீல் சேர். கம்பெனி நேம் வந்து நீல்கமல். இது பார்த்திங்கன்னா கிரானைட் கல்லு, கீழே வந்து ஸ்டீல் பிரேம். இதை பார்த்திங்கன்னா வெளியே வாங்க போனீங்கன்னா ஒரு 12,000 வரும். நம்மகிட்ட எடுத்திங்கன்னா அது ஒரு 6,000 ரூபாய் கொடுத்து விடலாம். 4 சேர், 1 2 3 4 சேர், ஒரு கிரானைட் கல், ஸ்டீல் டேபிள், கீழே வந்து ஸ்டீல் பிரேமு. அப்புறம் இதை பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப ஓல்டு மாடல் தான். இது நம்ம வந்து 4 சேர் ஒரு டேபிள், இது ஒரு 4,000 நம்ம கொடுத்து விடலாம். இது வந்து ரொம்ப ஓல்டு மாடல். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், மாடல் பழசு, ரொம்ப பழசு. அப்படி அந்த ரேஞ்சில் நம்ம இதை கொடுத்து விடலாம். அப்புறம் அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டேபிள் சேர் தான். எல்லாமே செட்டு வந்து 4 சேர் ஒரு டேபிள், ஒரு 7,000 6,000 அந்த ரேஞ்சில் நம்ம கொடுத்து விடலாம். இதை பார்த்திங்கன்னா ஃப்ரீசர், அதாவது வந்து இதோட கொள்ளளவு வந்து 500 லிட்டர். ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், பக்கா கண்டிஷனாக இருக்குது. வெளியே வாங்க போனீங்கன்னா ஒரு 35,000 ரூபா சொல்லுவாங்க. பக்கா கண்டிஷனாக இருக்குது. வெளியே வாங்க போனீங்கன்னா ஒரு 35,000 ரூபா சொல்லுவாங்க. நம்மகிட்ட வாங்கினா இது வந்து ஒரு 15,000 ரூபான்னு கொடுத்து விடலாம். அப்படியே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஸ்டீல் ஃப்ரீசர். இது வந்து பெரிய பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலில் யூஸ் பண்ணுறது. நேமை பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், பிராண்டடு. இது செய்ய போனால் குறைஞ்சது 1 லட்சம் ஆகும். இது நம்மகிட்ட எடுத்திங்கன்னா ஒரு 50,000ல் நம்ம கொடுத்து விடலாம். இப்போ அதாவது பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்டில் யூஸ் பண்ணுறது, அதாவது கறிகள், அதாவது ஆட்டுக்கறி மாட்டுக்கறி இதெல்லாம் வச்சா அப்படி வந்து ட்ரை ஆகாமல் அப்படி இருக்கும், அதுக்கு யூஸ் பண்ணுறது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா சைனீஸ் அடுப்பு. இந்த அடுப்பெல்லாம் பார்த்திங்கன்னா சைனீஸ் அடுப்பு. இதெல்லாம் வாங்க போனீங்கன்னா வெளியே வாங்க போனீங்கன்னா ஒரு 15,000 ரூபா வரும். நம்மகிட்ட எடுத்திங்கன்னா ஒரு 8,000 ஒரு 7,000 6,000 ரூபாய் கூட கொடுத்து விட்றோம். இது வந்து சிங்கிள் அடுப்பு, சிங்கிள் சைனீஸ் அடுப்பு. இதை வெளியே வாங்க போனீங்கன்னா ஒரு 7,000 8,000 சொல்லுவாங்க. இது நம்ம ஒரு 4,000 அந்த ரேஞ்சில் கொடுத்து விட்றலாம். இந்த மாதிரி அடுப்பு எல்லாமே அந்த ரேஞ்சு தான். இது வந்து வெளியே வந்து பாஸ்போர்ட்டு லேட்டஸ்ட் மாடல் பாஸ்போர்ட் அடுப்பு. இது வெளியே வாங்க போனீங்கன்னா இது வந்து நியூ அடுப்பு, புது அடுப்பு. நம்ம இது புதுசு வாங்கி வச்சுக்கிறோம். இது வெளியே வாங்க போனால் ஜிஎஸ்டி அந்த மாதிரிலாம் போட்டு ஒரு 12 ரூபா போடுவாங்க. இது நம்ம கடையில் ஒன்று ஒரு 8 ரூபா ஒரு 9 ரூபா அந்த ரேஞ்சில் நம்ம கொடுத்து விடலாம். புதுசு பொருளுக்கு ஏற்ற விலை. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டால் ஐட்டங்கள், டீ ஸ்டால், கட்டிங் டேபிள், புரோட்டா டேபிள், இது அந்த ஐட்டங்கள். இதெல்லாம் பார்த்திங்கன்னா கிலோ வந்து 170, அதாவது ஒரு கேஜி வந்து 170 ரூபா. இப்போ 40 கிலோ இருக்குன்னா அது நீங்கள் கணக்கு பண்ணிவிடுங்க. லாஸ்ட்டில் ஃபைனலாக வேணால் ஒரு 160 ரூபா அந்த ரேஞ்சில் நம்ம கொடுத்து விடலாம். இது கிரைண்டர். இது வந்து 15 லிட்டர் கிரைண்டர். இது வெளியே இது வந்து 4 பேர் சேர்ந்தாலும் தூக்க முடியாது, ஆனால் நல்லா கண்டிஷனாக இருக்குது. இது ஒரு 10,000 அந்த ரேஞ்சில் நம்ம கொடுத்து விடலாம். வெளியே வாங்க போனீங்கன்னா ஒரு 25,000 வரும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஜூஸ் ஸ்டால், டீ ஸ்டால், ஒர்க் டேபிள், அதாவது ஷேட் கவுண்ட்ரு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா கேஜி வந்து ஒரு 160 அந்த ரேஞ்சில் கொடுத்து விடலாம். ஒரு கிலோ வந்து 120 ரூபா அந்த ரேஞ்சில், பையனில் 150 ரூபானா கொடுத்து விட்ருவாங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். இதெல்லாம் ஜூஸ் ஸ்டால், அதாவது மேலே இது ஜூஸ் போட்டு மேலே பழங்கள் அடுக்கி வைக்கிறது. இது வந்து டீ ஸ்டால். இது வந்து நம்ம வந்து ஷேட் கவுண்டர், அதாவது பாஸ்போர்ட் கடையில் போடுறவங்களுக்கு இது வந்து நல்லாயிருக்கும். அது காய்கறி கட் பண்ண இது ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா கேஜி வந்து ஒரு 160 ரூபா ஒரு 150 ரூபானா கொடுத்து விட்டுடலாம் ஃபைனல் ப்ரைஸ். kitchen item, bakery kana porole. So in the mari vande ella furniture items so inge iruke. Steel items ellame iruke. Ungalku venum appdi nenachina vande ivungaloda contact number vande na video la kudukren. So avangalukku call panni neenga kettukonga endha mari ungalku product venum appindratha. So avladhaan guys indha video vera oru video la paakalam. Until then, bye.